வந்தியத்தேவனுக்கு நாலு மனைவிகள் இருந்தாங்களா? ஆமாங்க, நாலு வைஃப் இருந்திருக்காங்க. ஆனா கல்கியோட பொன்னியின் செல்வன் கதையில குந்தவை மட்டும் தானே இருந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. பொன்னியின் செல்வன் கதையில ஹிஸ்டரியை பொறுத்த அளவு எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை அப்படிங்கறத பாக்கலாம். ராஜேந்திர சோழனோட பள்ளிப்படை பிரம்மதேசத்துல இருக்கு. அவரோட பள்ளிப்படை இருக்கிற இடத்துலயும் ஒரு கோயிலும் இருக்கு. அந்த கோவில்ல பராந்தக சோழன் காலத்துல இருந்து கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படி பிரம்மதேசத்துல இருக்க கோவில்ல பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டுகள் கூறுது வந்தியத்தேவனுக்கு நாலு மனைவிகள் இருந்திருக்காங்கன்னு. பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவன் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஹார்ட் வெடிச்ச மாதிரி இருக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா இதுதான் உண்மை. வந்தியத்தேவனுக்கு நாலு வைஃப் இருந்திருக்காங்க. பொன்னியின் செல்வன் கதையில சுந்தர சோழருக்கு ஒரு மனைவி மட்டும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையாவே சுந்தர சோழருக்கு ரெண்டு மனைவிகள், பராந்தகன் தேவி அம்மன் அப்படின்னு ஒரு வைஃப் இருந்திருக்காங்க, இரண்டாவது வானவன் மாதேவி. சுந்தர சோழன் இறக்கும் போது அவரோட மனைவி வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறியிருக்காங்க, அதாவது சத்தி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வானவன் மாதேவிக்கு தான் ஆதித்ய கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் பிறக்கிறாங்க.